இன்னைக்கு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிட்ற மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபி செஞ்சு கட்டுறப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஒரு 100 கிராம் பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த பாசிப்பயிரை நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கிடுவோம். இதை நல்லா கழுவிக்கிடுவோம். இப்போ வாஷ் பண்ணியாச்சுப்பா. இப்போ நம்ம கேஸ் பார்க்க போயிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கிடுவோம். குக்கர் கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். இப்போ நம்ம கழி வச்சுருந்த பாசிப்பயிரை நல்லா தண்ணி நிறுத்திட்டு போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். வறுத்து நம்ம சாப்பிடும்போது அந்த வந்து அந்த டிஷ் வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் வறுத்துக்கிறோம். இப்போப்பா நம்ம வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது, சும்மா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வறுத்துக்கணும். ஃபுல்லாக வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு மாறிடும். இப்போ தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மூடி போட்டுக்குருவோம்ப்பா. அடுப்பை வந்து நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 விசில் விட்டுட்டு ஸ்லோவில் ஒரு 2 விசில் வேக விடுவோம். இப்போ நம்ம வந்து பாசிப்பயிரை வேக வச்சுருந்தோம், நல்லா விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணுவோம். நல்லா வெந்துருச்சுப்பா, நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். 1/2 டீஸ்பூன்ப்பா சீரகம் போட்டுக்குருவோம். இது வந்து 2 பூண்டுப்பா. பூண்டை வந்து நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குருவோம். இப்போ கொஞ்சம் கரகப்பில் போட்டுக்குருவோம். இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுக்குருவோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்குவோம். இதை எல்லாத்தையுமே ஒரு வதக்க வதக்கிடுவோம். அதுப்பா ஒரு மீடியமான வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குருவோம். இப்போ இதை வந்து வதக்கிக்கிறோம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறணும். வெங்காயோடைய பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கிறோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மீடியமான தக்காளிப்பா அந்த தக்காளியை ஒரு தக்காளியை பொடிசாக நறுக்கியிருக்கோம். இதை இதில் போட்டுக்கிறோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். அப்பப்பா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம பிங்க் சால்ட்டு போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம்ப்பா. இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா மசிச்சு வேகணும்ப்பா. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். இப்போ மூடி போட்டு 1/2 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். இப்போ வந்து 2 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பாசிப்பயிரை வேக வச்சதை இதில் போட்டுக்குவோம். இப்போ நல்லா இதை வதக்கிக்கிடுவோம். 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தான் நம்ம உப்பு போட்டோம். இப்போ பயிருக்கு நம்ம உப்பு போடல, அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நல்லா இதை வதக்கிக்கிடுவோம். கிரேவி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போப்பா இந்த பதத்துக்கு நம்ம கிரேவி வச்சுக்கிறணும். இப்போ தான் இதுதான் நம்மளுக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு பிடி மல்லி எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கட் பண்ணி போட்டுக்குருவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு தம்மில் வைப்போம். இப்போ நல்லா 1 நிமிஷம் நம்ம தம்மில் வச்சுருந்தோம். எல்லாம் நல்லா மசால் ஃபுல்லாக நல்லா செட் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த சப்பாத்திகளுக்கு இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டோம்னா நம்ம வெயிட் நல்லா குறையும், நம்மளுக்கு நல்லா அதிகமான ப்ரோட்டீனும் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் பாய்.